Basic data types மற்றும் operators in Python spoken tutorial க்கு நல்வரவு. இந்த tutorialல் நாம் கற்கப் போவது Pythonல் data typeகளை அறிவது. Numbers, Boolean, Sequence. Pythonல் operatorகளை அறிவது. Arithmetic மற்றும் Boolean operatorகள். Python sequence data typeகளை அறிவது. List, String, Tuple. முதலில் domain of numberகளில் Python data structureகளை காண்போம். Pythonல் 3 built-in data typeகள் numberகளை represent செய்ய உள்ளன. அவை int, float, complex. முதலில் IPython interpreterஐ invoke செய்யலாம். Terminalல் type செய்க IPython. பின் enter செய்க. முதலில் int பற்றி பேசலாம். Type செய்க a is equal to 13. Pin type செய்க A. நீங்கள் outputடை காணலாம். நம் முதல் int variable A வை வைத்துள்ளோம். இப்போது பார்க்கலாம். Commandல் type செய்க type within brackets A. Pin நாம் output intை பார்க்கலாம். இதன் பொருள் A என்பது intன் உருவகை. வித்யாசமான வழிகளில் கையால int data typeடன் தொடர்புள்ள நிறைய functionகள் உள்ளன. இவற்றைக் காண செய்ய வேண்டியது a.tab. Int data type எந்த size integersையும் வைத்திருக்க முடியும். உதாரணம் பார்க்கலாம். Type செய்க b is equal to சில 9கள் அல்லது ஏதோ data. Pin type செய்க b. Pin outputடை பாருங்கள். நாம் பார்ப்பது போல, நாம் 20 முறை 9 என மதிப்பு இட்டாலும் Python புகார் செய்ய வில்லை. ஏனெனில் Pythonன் int data type எந்த அளவு integersையும் வைத்துக்கொள்ளும். இப்போது float data வகையை பார்க்கலாம். Pythonல் decimal numberகள் float data வகையால் represent ஆகும். Type செய்க p is equal to 3.141592. Pin type செய்க P. P இன் output value P ஆகவே இல்லை. இது ஏனனில் computer floating point valueக்களை ஒரு குறிப்பிட்ட formatல் வைத்துக்கொள்ளும். எப்போதுமே ஒரு approximation இருக்கும். இதனால்தான் ஒரு programல் floating point numberகளின் equalityயை நம்பக்குடாது. Listல் கடசி data type complex number. Type செய்க c is equal to 3.2 plus 4.6j. இது இரண்டு floatsகளின் combination. Imaginary partை j notation define செய்கிறது. I அல்ல. Complex numbersக்கு specific கான functions நிறைய உள்ளன. அவற்றை பார்க்கலாம். Type செய்க c.tab. ஆகவே output கிடைக்கிறது. சிலவற்றை முயற்சி செய்யலாம். c.real. பின் c.image. c.real தருவது numberன் real part மற்றும் c.image தருவது imaginary. Absolute valueவை function abs within bracket c ஆல் பெறலாம். வீடியோவை இங்கே நிறுத்தி பயிற்சியை செய்தபின் தொடரவும். 3 plus 4jவின் absolute valueவை கண்டுபிடிக்கவும். Solutionக்கு terminalுக்கு போகலாம். Type செய்க abs within brackets 3 plus 4j. இப்படி expressionன் absolute valueவை பெருகிறோம். அதே போன்ற இன்னொரு பயிற்சி. வீடியோவை இங்கே நிறுத்தி பயிற்சியை தொடரவும். Number சில 9கள் இதன் data type என்ன? அது int இல்லை.
solution உங்கள் screenல் உள்ளது. இந்த data type ஒரு integer ஆனாலும் மிக நீளமாக இருக்கிறது. மிக நீள integerகள் Pythonல் long data type ஆக சேமிக்கப்படும். Pythonல் boolean built-in typeம் உள்ளது. அதை முயற்சி செய்ய terminalல் type செய்க t is equal to true. T என்பது trueவில் capital எழுத்து என்பதை கவனிக்க. இப்போது T மீது வெவ்வேறு boolean operationகளை apply செய்யலாம். உதாரணமாக இதை முயல்க. F is equal to not T. Enter செய்க. F and T. Results தானே விளக்குகின்றன. ஒரு operatorை இன்னொன்றின் முன் apply செய்ய நினைத்தால் சரி, அதற்கு precedencyக்கு parenthesis ஐ பயன்படுத்தலாம். கொஞ்சம் code எழுதி இதை சோதிக்கலாம். ஆகவே type செய்க A is equal to false, B is equal to true, C is equal to true. Parenthesis எப்படி precedence ஐ மாற்றும் என காண்க. இரண்டு expressionகளையும் மற்றும் அவற்றின் evaluationயும் பார்க்கலாம். முதலாவது within brackets A and B or C. பின் enter செய்க. இந்த expression தரும் value true. ஆனால் A within brackets B or C expression தரும் value false. Pythonல் data typeகளை கையால சில operatorகளை பார்க்கலாம். Python கூட்டலுக்கு plus signை பயன்படுத்துகிறது. Type செய்க 23 plus 74. நீங்கள் கூட்டிய valueவை பார்க்கலாம். Minus sign கழித்தலுக்கு 23 minus 56. Star sign பெருக்கலுக்கு. Backslash வகுப்பதற்கு. உதாரணமாக எழுதலாம். 384 by 16. 8 by 3. கவனிக்க, முதலில் 8 by 3 என செய்தபோது integer output கிடைத்தது. ஏனெனில் இரண்டு operandsும் integer. ஆனால் 8.0 by 3 என்று எழுதியபோது answer float ஆக கிடைத்தது. ஏனெனில் ஒரு operand float ஆக இருந்தது. மேலே operatorsக்கு போகலாம். percentage sign modulo operationக்கு. Type செய்க 87 modulo 6. பின் enter செய்க. மற்றும் ஒரு exponentக்கு 2 stargal. Type செய்க 7 star star 8. பின் enter செய்க. Expressionல் store செய்திருக்கும் variableின் நடப்பு valueவை பயன்படுத்த வேண்டுமென ஒருவேளை யாரும் விரும்பினால் equal toவுக்கு முன்னால் அந்த operatorை இட வேண்டும். ஆகவே நீங்கள் சொல்லலாம் A is equal to 73, A star is equal to 34. மேற் சொன்ன expression பின் வருவதேதான். Type செய்து முயற்சிக்கலாம். A is equal to A star 34. Enter செய்க. மற்றும் A backslash is equal to 23. வீடியோவை இங்கே நிறுத்தி பயிற்சியை செய்த பின் தொடரவும். 3-ன் square root-ஐ Pythonஐ பயன்படுத்தி காணலாம். Solution உங்கள் screenல் உள்ளது. 3 star star 0.5 3-ன் square root-ஐ தருகிறது. இப்போது 3 star star 1 2-ம் மற்றும் 3 star star 0.5 உம் ஒன்றேவா. Solutionக்கு terminalக்கு போகலாம்.
அதன் இரண்டு ஆபரேஷன்களையுமே பார்க்கலாம். ஆகவே டைப் செய்க 3 ஸ்டார் ஸ்டார் 0.5 என்டர் செய்க 3 ஸ்டார் ஸ்டார் 1/2 என்டர் செய்க காண்பது போல முதல் ஆபரேஷன் ஒரு ஃப்ளோட்டை தருகிறது இரண்டாவது இன்டிஜரை தருகிறது ஆகவே இரண்டும் ஒன்றையே சொன்னாலும் வெவ்வேறு அவுட்புட்களை தருகின்றன பைத்தானின் சீக்வென்ஸ் டேட்டா டைப்களை பார்க்கலாம் சீக்வென்ஸ் டேட்டா டைப்ஸ் என்பவற்றில் எலிமெண்ட்ஸ் ஒரு சீக்வென்ஷியல் ஆர்டரில் வைக்கப்பட்டிருக்கும் எல்லா எலிமெண்ட்களும் இன்டெக்ஸ் நம்பர்களை பயன்படுத்தி ஆக்சஸ் செய்யப்படுகின்றன சீக்வென்ஸ் டேட்டா டைப்கள் லிஸ்ட் ஸ்ட்ரிங் டியூபிள் லிஸ்ட் வகை ஒரு கண்டெய்னர் அது பல மற்ற ஆப்ஜெக்ட்களை ஆர்டரில் வைத்திருக்கும் நம் முதல் லிஸ்டை டைப் செய்து உருவாக்கலாம் நம் அண்டர்ஸ்கோர் லிஸ்ட் இஸ் ஈக்குவல் டு வித்தின் ஸ்கொயர் பிராக்கெட்ஸ் 1, 2, 3, 4 நம் அண்டர்ஸ்கோர் லிஸ்ட் ஸ்கொயர் பிராக்கெட்களில் என்க்ளோஸ் செய்த ஐட்டம்ஸ் கமாக்களால் பிரிக்கப்பட்டால் அது ஒரு லிஸ்ட் ஆகிவிடும் லிஸ்ட் எந்த வகை டேட்டாவையும் வைத்துக்கொள்ளும் இப்படி ஒரு லிஸ்ட் வைத்திருக்கலாம் var underscore list is equal to within square brackets 1, 1.2, within square brackets 1, 2 var underscore list இன்னொரு sequence data வகையை பார்க்கலாம் strings type செய்க greeting underscore string is equal to within double quotes hello greeting underscore string இப்போது ஒரு string variable ஐ கொண்டுள்ளது. அதன் value hello. Python stringகளை உண்மையில் வெவ்வேறு வழிகளில் define செய்யலாம். K is equal to within single quotes, single quote என எழுதுக. L is equal to within double quotes, let's see how to include a single quote. M is equal to within 3 single quotes and double quotes. Let's see how to include both. பார்ப்பது போல single quotes ஐ வழக்கமான delimiter ஆக பயன்படுத்துகிறோம். ஒரு stringல் ஒரு single quote இருக்கும்போது double quotes delimiters ஆக பயனாகும். ஒரு string quoteல் string மற்றும் double quotes இரண்டும் இருக்கும். Triple quotes வழக்கமாக delimiters ஆக பயன்படும். Sequence data listல் கடைசி வகை tuple. ஒரு tupleை உருவாக்க சாதாரண bracketை பயன்படுத்துகிறோம். Listக்கு பயனாகும் square bracketை அல்ல. Type செய்க, num underscore tuple is equal to within brackets 1-8 separated by commas. அவற்றுக்கு sequential property இருப்பதால் சில functions மற்றும் operationகளை அவை எல்லாவற்றுக்கும் apply செய்ய முடியும். முதலாவது accessing. Index numbers ஐ பயன்படுத்தி அவற்றை access செய்யலாம். ஆகவே type செய்க num underscore list within square brackets 2. Num underscore list within square brackets -1. Greeting underscore string within square bracket 1. Greeting underscore string within square brackets 3. Greeting underscore string within square bracket -2. Num underscore tuple within square bracket 2. Num underscore tuple within square bracket -3. Indexing 0 will இடமிருந்து வலமாக ஆரம்பிக்கிறது. பின் பக்கமாக அணுகினால் அது -1 இல் ஆரம்பிக்கிறது. Num underscore list of 2 என்பது 3வது எலமெண்டை குறிக்கிறது. Greetings of -2 என்பது கடைசியில் இருந்து 2வது எலமெண்ட் அதாவது L addition தருவது 2 sequenceகளையும் கொண்ட புதிய sequence டைப் செய்க num underscore list plus var underscore list a underscore string is equal to within double quotes another string greeting underscore string plus a underscore string.
T2 is equal to 3, 4, 5, 6 separated by commas in the bracket. Num underscore tuple plus T2. Len function length ஐ தருகிறது. ஆகவே type செய்க len within brackets num underscore list. Len within brackets greeting underscore string. Len within brackets num underscore tuple. In keyword ஐ கொண்டு ஒரு element in container ship ஐ காணலாம். ஆகவே terminalல் டைப் செய்க 3 in num underscore list. H within single quotes in greeting underscore string. 2 in num underscore tuple. அது தகுந்தவாறு true மற்றும் false தருவதை காணலாம். Max function ஆல் maximumம் min function ஆல் minimumம் கண்டுபிடிக்கவும். Terminalல் type செய்து சோதிக்கவும். Max within brackets num underscore tuple. Min within brackets greeting underscore string. ஒரு sorted list ஐ பெறவும். ஆகவே type செய்க sorted within brackets num underscore list. Order in தன்மையால் sequence ஆக உள்ள ஒரு group of elements ஐ ஒன்றாக அணுகலாம். இதற்கு slicing மற்றும் striding என்று பெயர். முதலில் slicing ஐ பார்க்கலாம். கொடுக்கப்பட்டது list j is equal to 1 to 6. நமக்கு 2 துவங்கி 5 முடியும் elements வேண்டுமென்று கொள்வோம். இதற்கு செய்ய வேண்டியது j within square brackets 1:4. Slicing செய்ய syntax sequence variable name square bracket முதல் element index colon இரண்டாவது element index. ஆனால் முதல் element கிடைக்கும் listல் சேர்க்கப்பட மாட்டாது. ஆகவே type செய்க j within square brackets colon 4. முதல் element blank ஆக விடப்பட்டால் default ஆரம்பத்தில் இருந்து. கடைசி element blank ஆக விடப்பட்டால் கடைசி வரை என்று பொருள். ஆகவே terminalல் type செய்க j within square brackets 1:. J within square brackets colon. இது முழு listேத்தான். Striding என்பது slicing போலவேத்தான். வித்தியாசம் step size இங்கே செய்யப்படுவதில்லை. ஒரு exampleை பார்க்கலாம். Type செய்க new underscore num underscore list is equal to 1 to 10 within square brackets separated by commas. New underscore num underscore list within square brackets 1:8:2. Pin adutha line il 2, 4, 6, 8 within square brackets separated by commas. இதுவே output. Colon 2 என கடைசியில் சேர்த்தது ஒன்று விட்டு ஒரு element என குறிக்கிறது. இந்த concept ஐ striding என்கிறோம். அதாவது listின் ஊடே நடக்கிறோம். Stride அல்லது step. Step இந்த exampleல் 2. இதே போன்ற பல features of list ஐ striding மற்றும் tuplesல் கண்டிருக்கிறோம். ஆனால் பல முக்கிய features listல் உள்ளன. அவை strings மற்றும் tuplesல் இல்லை. ஒரு exampleை பார்க்கலாம். Type செய்க new underscore num underscore list within square brackets 1 is equal to 9. Greeting underscore string within square brackets 1 is equal to within single quotes
K. ஒரு எரரை பார்க்கிறோம். நீங்கள் காண்பது போல முதல் கமாண்ட் ப்ராப்ளம் இல்லாமல் இயங்குகிறது. இரண்டாவதில் எரர் வருகிறது. இப்போது முயற்சி செய்வோம். New underscore tuple within square bracket 1 is equal to 5. அதே எரர். இது ஏனெனில் strings மற்றும் tuples இரண்டுமே immutable. குறிப்பிட்ட இண்டெக்ஸில் புதிய வேல்யூவை அசைன் செய்து வேல்யூவை மாற்ற முடியாது. பல்வேறு வகைகளை பார்த்தோம். நாம் ஒன்றிலிருந்து இன்னொரு வகையாக மாற்ற வேண்டும். அதற்கு கிடைக்கும் மெத்தட்களை ஒவ்வொன்றாக பார்க்கலாம். ஆகவே டைப் செய்க I is equal to 34 D is equal to float within brackets I D Int float மற்றும் complex ஆகியவற்றை ஒரு data structureல் இருந்து இன்னொரு வகையாக மாற்ற Pythonல் functions உள்ளன. ஆகவே டைப் செய்க DEC is equal to 2.34 DEC underscore CON is equal to INT within brackets DEC. DEC underscore CON. காண்பது போல நம்பரின் டெசிமல் பகுதி நீக்கப்பட்டு இன்டிஜர் பெறப்பட்டது. ஆகவே டைப் செய்க. COM is equal to 2.3 plus 4.2J. Float within brackets COM. ஆகவே இங்கே இன்னொரு எரரை பெறுகிறோம். இந்த எரரை உங்கள் பக்கத்தில் இருந்து சால்வ் செய்யலாம். அதே போல லிஸ்டை டியூபிள் ஆக்கலாம். டியூபிளை லிஸ்ட் ஆக்கலாம். அதற்கு டைப் செய்க LST is equal to 3456 separated by commas. TUP is equal to tuple within brackets LST. LST. TUPL is equal to 3,23,4,56 in brackets. LST is equal to list within brackets TUPL. TUPL. ஒரு string ஐ list ஆக்குவதும் ஒரு list ஐ string ஆக்குவதும் சுவாரஸ்யமான பிரச்சனை. நம்மிடம் ஒரு string இருப்பதாக கொள்வோம். Some string is equal to within double quotes. Is there a way to split on these spaces? Some string dot split closing brackets. ஆகவே அது split ஆகும். இது white spaceல் string split ஆன listஐ தரும். அதே போல வேறு characterலும் split செய்யலாம். Type செய்க other string is equal to within double quotes Tim, Emmy, Steve, Boss. இப்போது கமாவில் split செய்வது எப்படி? அதை ஒரு argument ஆக pass செய்க. Terminalல் type செய்க other string dot split within brackets, comma in single quotes. Pin enter செய்க. Join function இதற்கு எதிரானதை செய்கிறது. ஒரு listஐ சேர்த்து அதை ஒரு string ஆக்குகிறது. ஆகவே type செய்க. L1 is equal to within square brackets list comma joint comma on comma commas all within single quotes. Pin type செய்க, comma in single quote, dot,
join within brackets L1. இப்படியாக list joined on commas ஐ பெற்றோம். இதே போல spaces ஐ செய்யலாம். ஆகவே டைப் செய்க L2 is equal to now, comma, on, comma, spaces in square brackets. பின் டைப் செய்க space in single quotes dot join within brackets L2. ஆகவே output கிடைக்கிறது. இந்த join operation listல் ஒரு list of strings apply செய்ய இருந்தால்தான் வேலை செய்யும். வீடியோவை இங்கே நிறுத்தி பயிற்சியை செய்த பின் தொடரவும். 3. லிஸ்டில் ஒரு எலமெண்டா என சோதிக்கவும். 1, 7, 5, 3, 4. அப்படி இருந்தால் அதை 21 என மாற்றவும். சொல்யூஷனுக்கு டெர்மினலுக்கு போகலாம். டைப் செய்க L is equal to within brackets 1, 7, 5, 3, 4. 3 in L. L in square brackets 3 is equal to 21. L. இன்னொரு exercise ஐ solve செய்யலாம். வீடியோவை இங்கே நிறுத்தி பயிற்சியை செய்த பின் தொடரவும். String Elizabeth is Queen of England ஐ Elizabeth is Queen என மாற்றவும். சொல்யூஷனுக்கு டெர்மினலுக்கு போகலாம். ஆகவே S is equal to Elizabeth is Queen of England in double quotes. STEMP is equal to S dot split brackets. Within single quotes space dot join within brackets STEMP within square brackets colon 3. Pin enter செய்க. நீங்கள் பார்ப்பது போல சுலபமாக தேவையில்லாத சொற்களை நீக்கிவிட்டோம். இத்துடன் இந்த டியூட்டோரியல் முடிவுக்கு வருகிறது. நாம் கற்றவை நம்பர் டேட்டா டைப்களை புரிந்துகொள்ளுதல், இன்டிஜர், ஃப்ளோட் மற்றும் காம்ப்ளெக்ஸ், பூலியன் டேட்டா டைப் மற்றும் ஆபரேட்டர்களை புரிந்துகொள்ளுதல், ப்ளஸ் பேக்ஸ்லாஷ், பர்சன் தட் இஸ் மாடுலோ மற்றும் ஸ்டார் ஃபார் மல்டிப்ளிகேஷன், சீக்வன்ஸ் டேட்டா டைப்ஸ் பயன்படுத்துதல், லிஸ்ட், string மற்றும் tuple, row மற்றும் column நம்பர்களை பயன்படுத்தி sequenceகளை slice செய்தல், split மற்றும் join functionகளை முறையே பயன்படுத்தி ஒரு listஐ split மற்றும் join செய்தல், stringஐ tupleாகவும் மற்றும் vice versaவாகவும் செய்தல். சில சுய பரிசோதனை கேள்விகள். 1. Tuples மற்றும் listகள் இடையே உள்ள வேறுபாடு என்ன? 2. இந்த stringஐ white spaceகளில் split செய்க. String is equal to split this string on white spaces. விடைகள் இதோ. 1. Tuples மற்றும் listகள் இடையே உள்ள பெரிய வேறுபாடு tuples immutable, மாற்ற முடியாதவையாகும். List அப்படி இல்லை. 2. White spaceகளில் stringஐ split செய்ய function splitஐ argument இல்லாமல் பயன்படுத்தலாம். String.split closing brackets. இந்த டியூட்டோரியல் பயனுள்ளதாக இருந்திருக்கும் என நம்புகிறோம். நன்றி.